வெல்கம் டு வாகை மகிழுந்து மோட்டார்ஸ். நான் உங்கள் வாகையான. இன்றைக்கி நம்ம வாகை மகிழுந்து மோட்டார்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சான்ட்ரோ சான்ட்ரோ ஃபுல் பாடி வந்து டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படின்றத பாருங்கள். ஃபுல் ப்ராசஸ் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் முழு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து திருநெல்வேலியில் இருக்குது. நீங்கள் டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லா ஒர்க்கும் இங்கே பண்ணுறாங்க. எது வேணாலும் நிச்சயமாக இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான தகவல் நிச்சயமாக தருவாங்க. இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது 2000 இது ஓல்டு 2000 மாடல். இந்த சான்ட்ரோ தான் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டென்ட் ஒர்க் இருக்குது. ரெண்டாவது அது பழைய பாருங்கள், அது ஃபுல்லாக ரஸ்ட் ஒர்க்லாம் இருக்குது. ஃபுல்லாக நிறைய இடத்துல ரன்னிங் போர்டு அந்த இடத்துல நிறைய ரஸ்ட்டு, ஃபுல் குவார்டர் பேனல், அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக ரெண்டு பீஸ் வந்து இது ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஆனால் இதை ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மேஜராக அடிபட்டுருக்குன்றது. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக கழட்டுறோம். கழட்டிட்டு அது ஃபுல்லாக செட்டாக அதை கழட்டிட்டேன். ஸோ இது தனியாக தட்டிட்டு அதுக்கப்புறம் ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து இப்போ ஃப்ளோர் எல்லாமே இது கம்ப்ளீட்டாக பிரிக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளோரெல்லாம் பார்த்திங்கன்னா ரஸ்ட்டு ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதனால் அது ஃப்ளோர் ஃபுல்லாகவே பிரித்து பண்ணணும். ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இது பாடி டென்ட்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. எங்கே ஃபுல்லாக டென்ட் இருக்குது, இந்த பாடி டென்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கிரைண்டிங் போட்டு எங்கெங்கே டென்ட் இருக்கிறதெல்லாம் தட்டிவிட்டு இது கிரைண்டிங் போட்டுருவாங்க. ஃபுல்லாகவே கிரைண்டிங் போட்டுவிட்டு ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அது ப்ரொசீஜர் இருக்குது. இது வந்து 80 ml தான் அது சேண்ட் பண்ணுவாங்க, இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள் இது ஃபுல்லாக எல்லாம் கிரைண்ட் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி பெரிய வீடியோ இது. இது வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பேஸ்ட், இது வந்து தேன் பேஸ்ட், இது வந்து நாட்டன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி பில்லர், இது டென்ட், சின்ன சின்ன டென்ட் ஒர்க்கு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இது ஃபுல்லாகவே இதான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது அப்ளை பண்ணி ஒரு இது கூட வந்து ஹார்ட்னர், அந்த ரெட் கலரில் இருக்கிறது ஹார்ட்னர். ஸோ ரெண்டுமே ஒன்றா ஆவரேஜாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து காயும், சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா கொள்ளு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது 80 ரெட் எமரி, இது வந்து ரெட் எமரியில் ஃபுல் வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக தேய்ப்பாங்க. தேய்ச்சி எடுத்துட்டு அதை அந்த ஈக்குவல் அந்த லெவல் வர அளவுக்கு வரதுன்னு பார்த்து தேய்ச்சி எடுப்பாங்க. அந்த பள்ளம் இருக்கிறது, அந்த பள்ளத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே பட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பண்ணால் 180, இந்த 180 ஷீட் வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் அப்ளை பண்ணி அது ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் தேய்ப்பாங்க, அது லெவல் வர அளவுக்கு. ஸோ இது ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே பட்டி, இது ஃபுல்லாகவே வந்து பொட்டி அப்ளை பண்ணுவாங்க. பட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கெங்கே அந்த ஒர்க் பார்த்துருக்கோமோ அது எப்போ எங்கெங்கே பேஸ் பார்த்துருக்காங்களோ ஸோ அதுதான் அந்த பட்டி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பட்டி. ஸோ இது பட்டி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த பட்டி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெல்டிங் ஒர்க் எங்கெங்கே அந்த வெல்டிங் ஒர்க்கு இருக்கோ ஸோ அது எல்லாமே இப்போ பண்ணிட்டுருக்கோம். இது ஃப்ரண்டில் வந்து ஃபுல்லாகவே சேனல் உட்காடுறது, இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இதுவாகி ஓல்ஸ் ஆகிடுது. இது குவார்டர் பேனலில் பார்த்திங்கன்னா இதையும் அது மட்டும் இது ஃபுல்லாகவே பீஸ் போட்டுருப்பேன். இப்போ அதே போல் ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் எங்கெங்கே ரஸ்ட் ஒர்க்கு, எங்கெங்கே பீஸ் போடுற ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பீஸ் போட்டாச்சு. ஸோ பாருங்கள் இந்த இடத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ எலி வந்து கொண்டு போய் அதில் குப்பையெல்லாம் கொண்டு போய் வச்சுருக்கு. அதில் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது, ஃபுல்லாக எவ்வளோ பிரித்தா ஃபுல்லாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இது ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஃபோர்மேட் பிரிக்கிறோம், பிரித்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உள்ளே ஃப்ளோர் வரைக்கும் பெயிண்ட் பண்ணணும். இது கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி லேபர் இருக்கும். ஸோ அந்தந்த ஒர்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இது பிரித்து பண்ணுறோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஒர்க் தான் பார்த்துருக்குங்களா. இது ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அதை ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துகிட்டு இது பாருங்கள் பம்பர் வந்து ஃபுல்லாக கட் ஆகிருக்கு. இது வந்து மோல்டிங் பண்ணி ஒட்டுறாங்க. ஸோ இது ஒட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது, அதை பவுடர்லாம் போட்டு அது ஒரு கெமிக்கல்லாம் இருக்குது, அதை போட்டு தான் ஒட்டுறாங்க. ஸோ இது ஒட்டினே செம ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே திருப்பி இந்த பம்பர் அடிப்போம். இந்த பம்பர் வந்து கலர் கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஸோ பம்பர் ஹேண்டில் எல்லாமே வந்து கலர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி ப்ரைமரிங் பண்ணுது. பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் எவ்வளோ எலி வந்து எவ்வளோ குப்பையை எடுத்து வச்சுருக்கு. ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க உங்கள் வண்டியிலையும் எல்லா வண்டியிலையும் இருக்கலாம். ஏன்னா அந்த எலிகள் நிறைய தொல்லைகள் தான் இருக்குது. எலிகள் ஃபுல்லாகவே கொண்டு போய் அந்த குப்பையை எடுத்து வச்சு அதுக்கு அந்த அந்த இடமே ஃபுல்லாகவே அதனாலேயே ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போது வந்து பாடி வாஷ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். அந்த டிங்கரிங் பவுடர் இருக்கிற இடத்த ஃபுல்லாக பாடி வாஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி இது ப்ரைமரிங் பண்ண போகிறோம்.
இதுதான் ப்ரைமரிங். இது வந்து ஹார்ட்னர் டைப். இது அடித்து ஒரு 20-25 மினிட்ஸில் வந்து காஞ்சிடும், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இந்த பிளாக் பீஸ் மாற்றுறது அதை எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அடிக்கும். ஸோ இந்த பேண்டில்லாம் வந்து பிளாக் கலர் கேட்டிருக்காங்க கஸ்டமர். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே ப்ரைமரிங் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி லோக்கல் பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சரியாக நல்லா இல்லை, நிறைய இடத்துல ஷிங்காக இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ப்யூர் ப்ரைமர் ஃபுல்லாகவே அடித்தால் தான் அப்போ அந்த பிரச்சனைகள் எதாவது இருந்தாலும் திரும்பி அந்த பிரச்சனைகள் மேலே வராது. ஸோ அதனால் வந்து அந்த ஃபுல்லாகவே கண்டிப்பாக ப்ரைமரிங் இது பண்ணுறோம் அந்த வண்டிக்கு. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ப்ரைமர் பண்ணுறோம். இது வந்து பம்பர் வந்து கலர் சேஞ்சுன்றதுனால இப்போ சில்வர் தான் அடிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைமரிங் அடிக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஆஸ்பாவில் தான் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க மேட் பிளாக்கு. ஸோ அது நிறைய ஒரு ஒர்க் இருக்குது, செந்தெல்லாம் க்ளீனாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே பண்ணுறோம். இது ஓல்டு டைப் வண்டி இது. ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான் வரும் பம்பர் ஹேண்டில் எல்லாமே. ஸோ இதை வந்து அவங்க கஸ்டமர் கேட்டதுனால ஸோ கலரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பேக்கில் இருக்கிறது. ஸோ எல்லாமே வந்து இந்த கலரிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபெண்டர் பாருங்கள் ஃபுல்லாகவே தட்டணும், ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து தட்டி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் பேசி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு தட்டி லெவலில் எடுத்துவாங்க. ஸோ எங்கெங்கே டென்ட்டாக இருக்கோ ஃபுல்லாகவே இது டென்ட்டாக ஆனது. இதை பாருங்கள் ஃபுல்லாகவே இது அண்டை இது வந்து ஃப்ளோர் பிளாட்ஃபார்ம் பெயிண்ட் சொல்கிறாங்க, இதை அடிக்கிறாங்க. இது பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பெயிண்ட்டு ஆமட்டோன் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. இது வந்து பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ வந்து இது வந்து பேஸ் கலர் சொல்லுவாங்க, ஆல்மோஸ்ட் அது நியர்பை அது சில்வரே தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணதுக்கப்புறம் எங்கெங்கே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஷேடிங் டென்ட்டு ஏதாவது இருந்தால் இதை கொஞ்சம் எடுத்து கிளியராக காட்டிடும். ஸோ இது ஆல்மோஸ்ட் நியர்பை இப்படி தான் இருக்கும் கலர் அப்படிங்கிறது நம்ம அதுக்காக அந்த கலர் வந்து அடிப்பாங்க. ஸோ இப்போ இதை அடிக்க சொல்லி ஏதாவது டென்ட்டு ஏதாவது எங்கேயாவது க்ராச்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து அதுலேயே ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறத திருப்பி வந்து பட்டி அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாகவே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். இப்போ இந்த பாருங்கள் இது ஃப்ளோர் அடித்தது பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ இது ஃபெண்டர் வந்து டென்ட்டு ஆனதை மாட்டுறாங்க. இது பாருங்கள் பம்பர் வந்து ஃபுல்லாகவே கலர் அடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பேஸ் கலர் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இப்போ அடித்து இப்போ ஃபெண்டரும் மாட்டியாச்சு. இதுக்கு மேலே ப்ரைமர் இப்போ அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த ப்ரைமர் மேலே இப்போ திருப்பி அந்த பட்டி அப்ளை பண்ணி இப்போ ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது ஃபைனல், இதுதான் வந்து கலர். இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பியூர் கலர், இதுதான் ஃபைனல். ஸோ இது பாருங்கள் இது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, இவ்வளோ ஏர் பர்சன்டேஜ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 40-50% வரைக்கும் ஏர் வச்சு தான் அடிக்கணும். ஸோ ஒன்றுக்கு ஹேர் கிளியருக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இது வந்து பெயிண்டிங் ப்ராசஸ், பெயிண்டிங் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது இப்போ அடிக்கிறாங்க பாருங்கள், இதுதான் கிளியர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது கிளியர் ரேஷியோ இருக்குது, கிளியர் வித் ஆர்டினரி இது. ஸோ ஆர்டினரும் பாதி இது பாதி ரெண்டு, அப்புறம் பியூர் தின்னர். ஸோ இது ஃபைனலாக மூணுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து நான் பண்ண என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஷைனிங்காக இது அடிக்கிறாங்க பாருங்கள். இது அடித்தவொடனே அந்த கிளேசிங் வந்துடும். ஸோ அந்த கிளேசிங் இதுதான் வந்து உங்களுக்கு லைஃபே. ஸோ அந்த வண்டி எவ்வளோ கிளேசிங் வேணுன்றது இதுதான் முடிவு. ஸோ பாருங்கள் இதுதான் கிளியர். ஸோ இப்போ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். ஸோ எது வேணாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிரேக் டவுன்லாம் கூட கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ எது வேணாலும் நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இதோட வீடியோ வந்து பெயிண்டிங் ப்ராசஸ் முடியறதோடு முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு மேலே ஃபிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அந்த எக்ஸஸ் ஒர்க்கு அக்சசரிஸ் மாட்டுறது அது தனியாக செகண்ட் வீடியோ செகண்ட் பார்ட் டூவில் போடுவேன் நான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாகவே பெயிண்டிங் இப்போ கிளியரிங் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக கிளியரிங் முடிஞ்சிச்சு பாருங்கள், முடிஞ்சோடனே பாருங்கள் அந்த ஒரிஜினாலிட்டி வந்துடுச்சு ஃபுல். அந்த கம்பெனியில் ஃபினிஷிங் பண்ணால் என்ன அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் அந்தளவுக்கு ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ ஃபிட்டிங் மற்ற ஒர்க்லாம் வந்து பண்ணணும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சூப்பராக. ஸோ இப்போ இது கிளீனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பார்க்க பக்காவாகிடும். ஃபிட்டிங்ஸ் மாட்டணும் பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஃபுல்லாகவே அடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்கா கிளேசிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்கள் வண்டிக்கும் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த பிளாக் வீலுக்கெல்லாம் வந்து டயருக்கெல்லாம். ஸோ ஏன்னா வந்து அது அடிக்க சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாகவே இது வண்டி வந்து எஃப்சின்றதுனால அதனால் இந்த ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் பண்ணணும். ஸோ பாருங்கள் இப்போ வீலுக்கெல்லாம் பிளாக் கொடுத்த உடனே பாருங்கள் வண்டி அந்த ஃபினிஷிங் வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள்.
இதோட ஃபிட்டிங் அடுத்த ஃபிட்டிங்ஸ் மாட்டி அதுக்கப்புறம் டெலிவரி கொடுக்குறதெல்லாம் வந்து செகண்ட் வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.